நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பழத்தோட பேர் ஜாவா ஆப்பிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கிரியோலில் வந்து ஜம்லாக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சிசல்ஸ் கண்ட்ரியில் சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம ஊரில் வந்து ரோஜா ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எண்ணற்ற நன்மைகள்லாம் இருக்குது. ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள்லாம் நிறைந்திருக்கு. வைட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், மேக்னீசியம், பாஸ்பரஸ், புரதம், நார்சத்து, அப்புறம் பல வைட்டமின்கள்லாம் இதில் அடங்கியிருக்கு. இது வந்து பூ வந்து நம்ம உடம்புல ஜுரம் அடிச்சிச்சுன்னா, காய்ச்சல் வந்தால் அதுக்கு நல்லது. இலை வந்து கண் பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு நல்லது. இலையை வந்து வாத பிரச்சனைக்கெல்லாம் நல்லது. அதோடய விரைகள்லாம் இருக்குல்ல விதை, அதை எடுத்தால் வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கெல்லாம் நல்லது. அந்த வேரெல்லாம் வந்து நமக்கு வந்து உடம்புல வலியெல்லாம் இருக்குல்ல வேதனை, அதுக்கு நல்லது. இது எண்ணற்ற நன்மைகள்லாம் இந்த ஜம்லா ஆப்பிளில் இருக்குது. இது வந்து புற்றுநோய் வராமல் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், ஆண்மைக்கு நல்லது இந்த ஜம்லா ஆப்பிளை. இதை வந்து சாப்பிட்டிங்கன்னா நீர் சத்து அதிகமாக நம்ம உடம்புல கிடைக்கும். அதனால் எங்கே கிடைச்சாலும் இந்த ஜம்லா ஆப்பிளை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க மறக்காமல். இது ரொம்ப நல்லது. நிறையா வைட்டமின், புரதம், இதெல்லாம் நார் சத்துலாம் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் ஜம்லா ஆப்பிளை நம்ம உள்ளார உடச்சி பார்க்குறோம். உள்ளார எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளார வந்து ஆப்பிள் மாதிரி இருக்குது. அப்படியே நிறையா தண்ணி இருக்குது உள்ளார. அப்படியே புழிஞ்சால் உள்ளார நிறைய தண்ணியெல்லாம் இருக்குது. ஜம்லா ஆப்பிள் எப்படி ரோஸ் மாரி, எப்படி ரோஸாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இன்னும் பழுக்கலை. அப்படி கிளைகளில் எப்படி அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது பார்த்தீங்களா. சின்ன மரத்தில் எவ்வளோ ஜம்லா ஆப்பிள், ரோஸ் ஆப்பிள் எப்படி இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஜாவா ஆப்பிள்னு சொல்லுவாங்க எனக்கு இங்கிலீஷில். நிறைய ஊட்டச்சத்து, புரதச்சத்தெல்லாம் நிறைந்துள்ள பழம் இது. எங்கே கிடைச்சாலும் மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு சீசால்ஸ்.